எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா, முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா ராஜவம்சம். இந்த ராஜவம்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே சசிகுமாருக்கு பெண்டிங்கில் இருக்கிற ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ வருது, அப்போ வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய என்ன போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட்டோட இஷ்யூ பண்ணாங்க, அக்டோபர் 14 அப்படிலாம் நிறைய டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க 26ஆம் தேதி தியேட்ரிக்கலாக நாங்கள் தேட்டரில் வரோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் இவங்களுக்கு எப்படி 26ல தேட்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. 25ல மாநாடு ரிலீஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம சசிகுமார் இருக்கிறாரு, சதீஷ், நிக்கி கல்ராணி, நம்ம அண்ணன் தம்பிராமையா அவர் இருக்கிறாரு. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த படத்தில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடியில் ஒருவன் படத்துடைய அதே தயாரிப்பாளர் தான் இந்த படத்தையும் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா கதிர்வேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்க இன்னொரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்க, கொம்புவச்ச சிங்கம்டாவும் பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் 26. எப்படி நவம்பர் 26ல ரெண்டு படம் வர்றது ஓகே, நல்ல விஷயந்தான். பட் தேட்ரிக்கெல்லாம் வந்துட்டு இவங்களால் எப்படி வர முடியும், தேட்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற படம், எப்படி அண்ணாத்தேக்கு வந்துட்டு இந்த தீபாவளி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 25ல வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சிம்புவோட மாநாடு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு படம், பெரிய பட்ஜெட் படம், பெரிய நடிகர், பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள படம். அதுக்கு மறுநாள் வந்துட்டு இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பழைய மாதிரியே வந்துட்டு இவங்க இன்னொரு போஸ்ட் அடிக்க முடியாது வருமா, இல்லை தியேட்டரில் சொன்ன தேதியில் வந்துடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சசிகுமார் படங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு நேம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சைட்லேருந்து இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால் இது வந்துட்டு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஸோ சசிகுமார் முதல்ல சொன்னால் சசிகுமாருக்குன்னு ஒரு டைப் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ், ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரிய வரல. என்னுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு படம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி கடைசி டைமில் வந்துட்டு ஓடிடி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு தியேட்ரிக்கலில் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க கோடியில் ஒருவன். ஸோ என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. கும்பு வச்ச சிங்கம்டா தியேட்டருக்கு வருதா, இல்லை ராஜவம்சம் வந்து தியேட்டருக்கு வருதாங்கிறது வந்து கடைசி நேரம் அப்டேட் கிடைச்சது கிடைக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா RRR. இவங்க வந்துட்டு வர, அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளிம்ஸ், வலிமைக்கு அப்புறம் கிளிம்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ப்ரோமோ, டீசர், மோஷன் போஸ்டர்லாம் போய் இப்போ கிளிம்ஸ் ஆகி போச்சு. இந்த கிளிம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சொல்லலாம். பிகாஸ் இந்த டீமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரட்டலான டீம் சொல்லலாம். ராம் சரணாக இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும், ராஜமௌலியாக இருக்கட்டும். ஸோ வேறு லெவல் ஒரு வெறித்தனமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம் இந்த படம்னு சொல்லலாம். இவருடைய ஆரம்பகால படங்கள்லாம் பார்த்தோம்னா இவருக்கு அவ்வளோவா வந்துட்டு ஒரு பேர் இல்லை. பட் மாவீரன் படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராம் சரணோட அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இவர் வேறு ஒரு லெவல் ஒரு விஷயம் வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். காரணம் இன்னொரு அதுக்கான முக்கிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இவருடைய அந்த தரமான விஷுவல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு, ஹாலிவுட் லெவலுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவர் மேலே இருக்கிறதுனால இந்த RRR படத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சொல்லலாம். உலக தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள்னு சொல்லி, ஏன்னா எல்லா மொழியிலுமே இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வந்து இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக நம்மளுடைய மாநிலத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பொங்கலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் கொடுக்குறாங்க. ஸோ தியேட்டர் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இவங்க ஈஸியாக வந்துடலாம். ஸோ இவங்களுடைய அப்டேட் அடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த படங்களில் வந்துட்டு என்ன இருக்குது, இது என்ன மாதிரி ஆகுங்கிற விஷயத்த கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு படத்துடைய உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு ஒரு நல்ல சினிமா தகவல், வேறு ஒரு நல்ல சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும்